या मर्द मुत्ते पम्मा से ये दे निर्ति पटा पाले रखी ये ना कड़ा पक में आला काना आमांगे ये न तंबी पोन तले रुंदे ये ना क तुड़िल से ये भी मानस वाले आदरियों इंदर तुड़िल से ये ना ना मानस निम्बदिया इरकन गया वास्तव वास्तव आदला मर्द मुत्ते नी तुड़िले निर्ति इतने नाले ये न तो चला शेर तो कांगना बार एडवांस आदे कड़ा बाकी आदु कुल्ला बट्टी ये ला चेत नूती तोनती अलरुवा आगु कई चलव को मूंड रुवा तर रहे आह मत्त यरन उर रुवा किंद नोट ले नी यो चमचार मु कई अलत पोर्न इंद स्टैंप कई र चलव पोह बाकी रंटा रुवा ये पानते नींगर बच्ची अयो 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 जन प्रयोजन मनुष मदिकोर आकटे इनमें पणत पे आशे वराद अरीवे वराद निश्चय वराद अरंज पल ऊत् सत्यम वराद पणत मेल आश अमापा कड़ कणी उन्न एरिए पलबड़ी पड़क चल रही आट वंदा वरा वरकूड़ा विषय वे तूक ना फा सन्यासिया காரத்துக்கு வச்சு பூஜை பண்ணி என் காலத்தையே கழுத்து விடுற தாராளமா எடுத்துக்கோ நீங்க எல்லாரும் நல்லா இருக்கு பாண்டுரன் பாண்டுரன்டா பா மாமா என் தம்பிக்கு பெண்ணு பாத்துக்கிறதா கடிதம் எழுதிட்டான் சரி உடனே பெண்ணை பார்த்து முடிக்கணும் சரி நீ புறப்பட்டு கேர் பண்ண சரி டேய் நீ என் கூட வர சரி சீதா தேவியை காண வேண்டும் என்ற ஆசையால் ஆகாய மார்க்கமாக கடலை கடந்து வந்த ஆஞ்சனேயர் இந்தா பொண்ணு பார்க்க வந்திருக்கிறது நம்ம சீதாவையா சீதா சீதா என்னம்மா அதிர்ஷ்டம் வந்தாச்சு எவ்வளவு பெரிய இடத்துக்கு போகணும்னு நான் கனவு கண்டுட்டு இருந்தேன் அந்த இடமே வந்தாச்சு நிலத்தூர் ஜமீன்தார் உன்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காரு யாரை பொண்ணு பார்க்க வந்திருக்காரு அடிப்பாவி நல்லா கேட்ட கேட்க கூடாத கேள்வி இந்த வீட்ல ஒண்ணே தவிர வேற யாரை பொண்ணு பார்க்க வருவாங்க இத பாரு சீதா அது சாதாரண இடம் இல்ல அரண்மனை மாதிரி வீடு இடுபுடிக்கு ஏகப்பட்ட ஆளுங்க வண்டி வாகனம் எல்லாம் நாசப்பட்ட மாதிரி அமைஞ்சு போச்சு அம்மா நீ ஆசைப்பட்ட மாதிரி அமைஞ்சு போச்சு ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரி அமையலையே சீதா ஆசை எல்லாம் அவங்க அவங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அந்த முரட்டு பைய காளி முத்து இன்னையோட மறந்துரு நான் தலவக்கல் போய் சர்மனை காட்டற நீ சாதாரண மண் குடிச்சிக்கு போறேங்கற மண் குடிச்சியா இருந்தாலும்
மனசுக்கு பிடிச்ச கணவனோட வாழ்றதுதானேமா வாழ்வு சொல்லா வாழ்வா கண்டவா இத பாரு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த வெறும் பயல அடங்கிடலாம்னு கனவு காணாத போய் அலங்காரம் பண்ணிக்க நான் பூப்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தறேன் विवरम ஒரு பெண்ணை பெற்றதால் தன் மகள் வாழ்வுக்கு என்னென்ன வேணும்னு விரும்பறாங்களோ அதெல்லாம் நிறைஞ்சிடும் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அப்போ உனக்கு பிடிக்கலையா ஒரு பெண்ணுக்கு மாப்பிளையை பாக்கும்போது தகப்பன் கல்வியை பார்க்கறார் தாய் செல்வத்தை பார்க்கறா ஆனா அந்த பெண்ணு கண்ணிரஞ்ச கடவுளை தான் பார்க்கறா ஓஹோ நீ சொல்ல போற விஷயத்தை ஓரளவுக்கு புரிஞ்சிட்டேன் வேற யார் மேலயோ ஆசை வச்சிருக்கற वीटा वाले साधारण
ஆமா ஆமா நீ நாளைக்கு ஜமீன்தாரியாக போறவ வண்டிக்காரருக்கு சாப்பாடு சாப்பாடு போட்டு நல்லது புரிஞ்சு கிட்டதா ஜமீன் ரகசியம் நமக்கு தெரியும் அதோட பணம் காசு எங்க இருக்குன்னு தெரியும் அதாம்மா நான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிட்டு வரேன் நீ போம்மா உனக்கு என்ன அறிவிடு நான் பெத்த மகதார் எப்படி இருப்பா வண்டிக்காரரே நல்லா கவனிச்சு சாப்பாடு போடு பால் பாயசத்தை கொஞ்சம் தாராளமா ஊத்து என்ன நம்ம மாமியார் என்ன பால் பாயசம் சொல்லி போற ஊத்து கொஞ்சம் ஜமீன்தார்க்கா வச்சுல பால் பாயசம்ல போடுங்க ஊட்டு ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு जमींदार को चपाया तुम लोग बोड़ 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 नहीं चावड़ चावड़ रहने क्या हो चावड़ रहने दीता ना चावड़ अलार्म गुला चावड़ बोड़ बोड़ பெண்ண பாத்தியா ஆஹா அவ அடங்க எப்படி ஐயோ லட்டு பூச்சிடிச்சு அல்வா சிலேப்பி அழகு தகுந்த குணம் குணத்துக்கு தகுந்த வீரம் பயில்வான் மாதிரி ஆமா
அந்த பயலவன பத்தி நீ எப்பறா இவ்வளவு புரிஞ்சு வச்சிட்ட? உங்க கூட பேசும்போதே கெத்தான வெளிய இருந்து கேட்டிட்டு இருந்தானே. உங்களை தூக்கி அடிச்சு பேசிப்ட்டாளே. டேய், அவளுக்கு எவ்வளவு திமிரு பத்தியா? ஐயய்ய, நீங்க பெரியவங்க அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுங்க. தான் மனசுக்கு பிடிச்சவன கட்டிக்கணும்னு சொல்றதுங்களா திமிரு? காடி, அவளை எப்படியாவது நம்ம பர்ரா கொண்டு வந்து சேர்த்துறோம். டர் நடக்காதுங்கோ. என்னால கூடவா? உங்களால என்னங்க கடவுளால கூட நான் உயிரோட இருக்கும் போது நடக்காதுங்க. ஏன்டா அப்படி சொல்றே? அந்த பொண்ணு ஓவரா லவ் பண்றதே என்ன தானுங்க? உங்களை தான் லவ் பண்றாங்களா? ஓவரா ஓவரா. எப்படா கல்யாணம்? கல்யாணம் என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச மறு நிமிஷமே எங்க கல்யாணம்ங்க. என்ன என்ன பார்த்ததும் வேடிக்கையும் விளையாட்டுமா பேசுற நீ? இப்படி வேதனைக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காளேன்னு பாக்குறீங்களா? என்ன செய்யறது? கிராமத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவன் நான். பெரிய எடுத்து வாழ்க்கை முறைய பத்தி தெரிஞ்சுக்காம போனதுனால வந்த வேலை இது. சிவகாமி, இப்ப என்ன நடந்து போச்சு? நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏழைங்க வேதனை உங்களுக்கு எங்க புரிய போகுது? நீங்களோ பெரிய ஜமீன்தான், ஊருக்கு ஒரு பங்களா உடுத்திக்கு நேரத்துக்கு ஒரு விதமான உடை. இதே மாதிரி மனைவிங்கிற பரிதாபத்துக்குரிய ஜீவனை பத்தி நீங்க அப்படிதான் நினைச்சுக்கிட்டு? நிறுத்து சிவகாமி, நீ ஏன் என் மேல இப்படி எல்லாம் பழி சுமத்துறன்னு எனக்கு தெரியல. ஜமீன்தார் அந்தஸ்து அது இதுன்னு நீ ஏதேதோ பேசுற. அந்தஸ்தை பத்தி நினைச்சிருந்தேன்னா உன்னோட நான் பழி இருக்கவே மாட்டேன். உன்னை பார்த்த அன்னைக்கே நீதான் என் மனைவியிட முடிவு கட்டிட்ட. அந்த முடிவு என் உயிர் உள்ள வரைக்கும் மாறவே மாறாது. போதும், தயவு செஞ்சு இன்னும் என்ன ஏமாத்தாதீங்க. சிவகாமி, என் தாய் மேல ஆணைய சொல்றேன், நீதான் என் மனைவி. அப்படின்னா எங்க மாமா உங்களுக்கு பெண் பார்க்க போயிருக்காரு? என்ன, உங்க மாமா எனக்கு பெண் பார்க்க போயிருக்காரு? சிவகாமி, இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் இப்பவே அந்த அண்ணனை சந்திச்சு நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடு. நீயும் அண்ணனை பார்த்து சம்மதம் வாங்கிடு. வாங்கிடு. சரி. நான் சிவகாமி. அண்ணா, எனக்கு பயமா இருந்தது. பயந்துட்டா என்கிட்ட சொல்லல? இல்லம்மா, உனக்கு எகத்தாரம் அண்ணன் சாதாரண ஆளாச்சே, மடப்பயலாச்சே, இவனால எப்படி ஜமீன்தார் வீட்டுல கல்யாணம் பேசி நமக்கு முடிவு பண்ண முடியுங்கிற எகத்தாளம்மா உனக்கு. ஜமீன்தார் என்ன கொம்ப? என்ன என்ன நினைச்சி பையனுக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு, பொண்ணுக்கு பையனை பிடிச்சு போச்சு, அப்புறம் எந்த பயமா குறுக்க வரவன்? உனக்கும் ஜமீன்தாருக்கும் கல்யாணம் பேசி முடிவு பண்ற, நீ உள்ள போமா? பெரியா பெரியா வாடா வா. உங்களுக்கு சமாச்சாரம் தெரியுங்களா? என்னடா, உங்க தம்பி சின்ன ஜமீன்தாரும் என் தங்கச்சி சிவகாமியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாராளமா மனசு விட்டு பழகுறாங்க. எனக்கே இப்பதான் விஷயம் தெரியும். உடனடியே அவங்ககிட்ட சமாச்சாரத்தை சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை முடிச்சோம்னா நான் ஓடி வந்தேனுங்க. ஏடா காடி, ஏதாவது கனவு கண்டியா? கனவு கண்ட நாயங்க உங்ககிட்ட ஓடி வர்றேன். உங்க தம்பியை தங்கச்சி கிட்ட உங்ககிட்ட கேட்டு எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு விடுவோம், உன்னை தவிர வேற யாரும் நான் கட்டிக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ண நான் காதார கேட்டனுங்க. பணக்கார பசங்க புதுசா ஏதாவது பெண்களை கண்டா வழக்கமா இப்படி தாண்டா பேசுவாங்க. இத கேட்டுக்கிட்டு நீ என்கிட்ட வந்து சொல்றிய? பெரிய வீட்டு பையங்க வழக்கமா வார்த்தை சொல்லுவாங்களா? சொல்லுவாங்கல்ல. யாருகிட்ட? வேற யாருகிட்டயாவது? இப்ப சொல்லி இருக்கிறது யாருகிட்ட தெரியுமில்ல? காளிமுத்தோட தங்கச்சி கிட்ட. ஞாபகம் இருக்கட்டும். பெரிய இடத்துல எப்படி பேசணுங்கிறது முதல்ல கத்துக்க. நான் ஒண்ணு கத்துக்க வேண்டியது இல்லைங்க. சின்ன ஜமீன்தார் கொடுத்த வார்த்தையை எப்படி காப்பாத்துறதுங்கிறது நீங்க கத்துக்கங்க. காடி, உன் தங்கச்சி இந்த பங்களாவுக்கு வர என்ன அந்தஸ்து இருக்குது? பெரியா நல்லா எனக்கே அசிங்கமா இருக்கு. நான் கூட பேச மாட்டேன் இந்த பேச்ச. நீங்க பேசக்கூடாது, படிச்சவர். அந்தஸ்துக்கும் அந்தஸ்துக்குங்களா இப்ப கல்யாணம்? ஆணுக்கும் பொண்ணுக்கும் என்னங்க பெரிய அந்தஸ்து? ஜமீன்தாரா ஆளு அம்பு ஆன சேனை எல்லாம் ஒரு நாளைக்கு புசுக்குன்னு புடிங்கிட்டு போயிடுவாங்க. மனுஷன் தானுங்க நிரந்தரமா நிப்பான். அவனு சொன்ன வார்த்தையை காப்பாத்தினாதான் நிரந்தரமா நிப்பான். இல்லாட்டி போனா அவனும் கழுவுத்து அளவுக்கு மீறி போகுது. உன் பேச்சு மட்டும் இல்ல, ஆசையும் கூட. ஏண்டா, உன் தங்கச்சி ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக என் ஜமீன் கௌரவத்தை புலி தோண்டி புதைக்க சொல்றியா? ஒளி மட்டும் சொல்றேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். மேற்கொண்டு ஊருக்குள்ள கண்ணா பின்னான் பேசிக்கிட்டு இருந்த
உங்களை நான் சுட்டு பொசுக்கி விடுவேன். டேய் கேர்ஃபுல், போட அப்படி. சரியா, தாங்க மாட்டேங்க, தாங்க மாட்டேன். என்ன நாலு அடி அடிச்சிருங்க பொறுத்துக்குவேன். அவமானம் மட்டும் படுத்தாதீங்க, என்னால தாங்க முடியாது. வெளியே போகவா? உங்க தம்பி எது வேணாலும் செய்யலாம், நான் சொல்ல வந்தா வெளியே போகவா? சுட்டு விடுவீங்களா? ஒசா குஞ்சு சுட்டு பொசுக்கிறதுக்கு எத்தனை நாளா பார்த்திருப்பேன் நானு. சரியா, நீங்க ஜமீன்தார், நான் சாதாரண ஏழை அன்னாடங்காச்சி. நீங்களும் பாருங்க, நானும் ஒரு கை பார்த்துக்கிறேன். போறதுக்கு முன்னால ஒரு சொல்லிட்டு போறேன். உங்க தம்பி கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றலன்னா என் தங்கச்சி உயிரோட இருக்க மாட்டா. அவ மானசி, அவ செத்தான்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். நானும் செத்து போயிடுவேன். ஆனா சும்மா சாவேன்னு நினைக்காதீங்க. இந்த ஜமீன்ல பெரிய ஜமீன்தார், சின்ன ஜமீன்தார், ஒரு கூழு குத்து விடாம எல்லாத்தையும் குறவனை கடிச்சு ரத்தத்தை குடிச்சுட்டா நான் சாவேன். பாருங்க, நீங்க பாருங்க, நானும் பாக்குறேன். பைத்தியக்கார பேர வாடாங்க. முட்டை, உன் தங்க மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு சோதிச்சு பார்த்த. ஏண்டா காடி, உன் தங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீ உள்ளபடியே ஆசைப்படுறிய? பெரியா பெரியா, அந்த ஆசையில தானுங்க இன்னும் நான் என் உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி போனா வீட்டை விட்டு வந்த அன்னைக்கே நான் தற்கொலை பண்ணிட்டு இருப்பேன். காளிமுத்து ஐயா, உன் ஆசை நிறைவேறணும்னா நீ ஒண்ணு செய்யணும். என்னையா செய்யணும்? என் உயிரை உங்க பாதத்தடியில விடணுமா? விடுறங்க. உயிர் அல்ல, உன் வாழ்வு எனக்கு வேணும். என் வாழ்வுங்களா? ஐயோ, என் வாழ்வு கேடு கெட்ட வாழ்வு. என்னங்க பிரமாதம், எடுத்துக்கங்க. அத சொல்லுலடா, உன்னையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிற சீதா, உன்னை தவிர வேற யாரையுமே கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்ற சீதா, இந்த ஜமீனுக்கு மூத்த மருமகளா வரணும். அதாவது எனக்கு மனைவியா வரணும். ஐயா, அது நடந்தாதான் என் தம்பிக்கும் உன் தங்கைக்கும் திருமணம் நடக்கும். ஐயா, நான் சொன்னதுதான். ஐயா, ஐயா.